இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. ம் ஓகேயா? என்னன்னா, இந்த பொது இடங்களில் வந்து முத்தம் கொடுக்கறது, லிப் டு லிப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்லாம் அப்படியா? சொல்லி. எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஆமாம், நியூஸ்லாம் இது வந்து வந்தது. வெளியில் ஃபாரின் பாலிவுட், கண்ட்ரீஸ்ல ஆமாம் சொல்றியா? பாலிவுட்ல, ஓ, பாலிவுட்ல அவங்கெல்லாம் பாலிவுட்ல இருக்கவங்கலாம் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அப்படியா? நிறைய நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூட கொஞ்சம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட ஓகேயா? உரிமை, இதெல்லாம் வந்து நீங்க தலையிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி. ஆனா பொது இடங்கள்ல வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஆமா, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதுதான் டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? ஆமா. ஓ. சோ அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப வந்து நடந்திருக்கு. எங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்திருக்கு. ஓகேயா? அதுக்கு வந்து தமிழ்லயா? இல்ல இல்ல, ஹிந்தி ரியாலிட்டி ஷோ ஓகே அது. ஓகே. ஓகேயா? அதுக்கு வந்து கிரீன் ஃபிளாக் காட்டியிருக்காங்க நம்ம ராயலட்சுமி. அவங்க எங்க என்ன இருந்தாங்க விஷயம் போக வந்தாங்க? அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடக்குது தெரியுமா, நம்ம ஆமா சல்மான் கானோட ஷோன்னு. ஆமா சோ ஆமா. அந்த ஷோக்கு வந்துட்டு இப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரியல் கப்பிள், ரீல் கப்பிள் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ அதுல என்ன பண்றது. அப்படி ஒரு சண்டை தான் போட்டுக்கிறாங்க? அந்த ஷோ அப்படியா? நீ பாத்திருக்கியா? பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க, திடீர்னு வந்து ரொம்ப அப்படியே லவ்விங் கப்பிள் மாதிரி இருப்பாங்க, திடீர்னு அடிச்சுப்பாங்க கூட அதுல. அதுதான். சோ அவங்கள, அவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வெளில கொண்டு வராரு போல இருக்கு. மேபி யாருக்கு தெரியும். சோ அப்படியே நான் எனக்கு அந்த ஷோ பார்த்துட்டு சிரிப்பா இருக்கும். இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ், அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருக்கு, அது அப்படியே வெளிப்படையா வந்து அடிச்சுப்பாங்க, திட்டிப்பாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட திட்டிக்கிறாங்க. ஓகே, அதை விட அது எதுக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பேர் வந்திருக்காங்க. யாரு அப்படின்னா, நம்ம பாலிவுட்ல இருக்கிற கரிஷ்மா தன்னாவும் உபேன் பட்டேல். ஓகேயா? இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அவங்க படத்துல நடிச்சதை பத்தி, இவங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பண்ண ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே குலுக்கிடுச்சு. என்ன என்ன அப்படின்னா, பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் லிப் லாக் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓ, ஓகேயா? ஏ, எல்லாருமே அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரணம் தெரியுமா? ஓகே, சாதாரணம் தான். இருந்தாலும் திடீர்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி ஓகே. காரியங்கள்ல ஈடுபடும் போது எப்படி இருக்கும், கை இல்ல, காலு உன் ஓடாது. கை ஏன் இப்படி சோ ஓடுது? இப்படி எல்லாம் இருந்தோன்னு இதை வந்து நிறைய பேர் அங்க வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா இது, ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போறீங்க, நீங்க வந்து ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கும், அதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ண இல்ல, பாத்துக்கோங்க. அதுவும் ஃபேமிலி ஷோல எல்லாருமே பார்ப்பாங்க அது. பாப்பாங்க, என்னதான் வந்து உங்களோட பர்சனல்ஸ் எல்லாம் நீங்க சொன்னாலும், இந்த மாதிரி பொது இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் பாக்குற ஷோஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சீனியர் பீப்புள்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராயலட்சுமி இருக்காங்க இல்லையா, ஏன் இப்படிலாம் செஞ்சா என்ன தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே, தன்னோட அன்பை வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வாவ்டா. ஓகேயா? ரெண்டு பேரும், இவங்க வந்து அவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, அவங்க வந்து இவங்க மேல அன்பு வச்சிருக்காங்க, அது பகிர்ந்துக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இவங்க வாண்டடா போய் மூக்க நுழைச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஏன் இந்த வேலை அதான் பிரச்சனை? எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் அதுவும் மாறுது. பிரச்சனை வந்து பாலிவுட்ல போயிட்டு இருக்கு. நீங்க என்னத்துக்கு போறீங்க, அப்புறம் உங்களை பச்சு ஏய், இப்ப இதுல இருந்து நீ ஒரு விஷயம் நோட் பண்ணும். இப்ப பாலிவுட்ல இவங்களை பத்தி பேசுவாங்களா? சோ அங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல? ஒருவேளை அப்படி இருக்கலாம். இருந்தாலும் வந்து வாண்டடா எதுக்கு போவானே, வாங்கி கட்டிப்பானே.